நமச்சிவாய எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய சுவர்ணாம்பிகை அம்பாசமித வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் என்னுடைய குருநாதரையும் வணங்கி உலகெங்கும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு செப்டம்பர் மாத ராசி பலன்கள். இந்த செப்டம்பர் மாதத்தை பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு மூணு நல்ல விஷயங்கள் பிளானட்ஸில் நல்ல சேஞ்சஸ் ஏற்படுது. குறிப்பாக வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரத்திலிருந்து நிவர்த்தி அடைகிறார், நார்மல் பொசிஷனுக்கு வந்துடுறார். ஏறக்குறைய சனி பகவானும் தன்னுடைய நார்மல் பொசிஷனை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அப்போ இந்த இரண்டுமே நன்மை, 12 ராசிக்குமே இது வந்து நன்மை பயக்கும். அதனால் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ சனி குரு வக்ர நிவர்த்தி எல்லாம் இந்த செப்டம்பர் மாதத்தில் நடைபெற இருக்கின்றது. அதே போல் செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை சேர்ந்தே நடைபெற்று வருகிறது. இதெல்லாம் ஒரு நல்ல பிளான்டரி பொசிஷனாக அமைகிறது. அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களே, இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உண்மையிலேயே மகிழ்ச்சியை தரக்கூடிய மாதமாக அமையும். பொதுவாக மகர ராசி என்பவர்களுக்கு 12 மாதமும் கடந்த 12 மாதமும் சுமாரான மாதமாகத்தான் அமைந்தது. தான் உண்மை, நிதர்சனமான உண்மை. ஏன்னா சுமாராக உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதற்காக ஒரு ராஜயோகம் வருது, அந்த யோகம் வருது, ஏதாவது சொன்னால் உங்களுக்கு தெரியாமலாம் இருக்க போகுது. ஆகையினால உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மகர ராசிக்கு கடந்த மாதங்கள் ஒரு நார்மலான மாதங்களாகத்தான், நாட்களாகத்தான் அமைந்திருக்கிறது. ஆனால் இந்த செப்டம்பர் மாதம் இல்லை அடுத்து அடுத்து வரக்கூடிய மாதம் நன்மை தரும். இதை எப்படி சொல்கிறோம்னு கேட்டிங்கனாக்கா பிளானட் உடைய பொசிஷன். ஃபஸ்ட்டு மகரத்தில் இருந்த குரு பகவான் கும்பத்திற்கு சென்று அங்கே அதிச்சாரம் பெற்று திரும்பவும் வக்ரகதி அடைந்து திரும்பவும் மகர ராசிக்கு நார்மல் பொசிஷனுக்கு வந்து சேருகிறார். அப்போ இந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி வாக்கில் அவர் வந்து சேர்ந்துட்டார். அப்படி பார்க்கின்ற பொழுது அடுத்த அடுத்த மாதங்களில் இன்னும் சிறப்பான மாதமாகவே ஃபியூச்சர் நல்லாவே இருக்கும் மகர ராசி என்பர்களே. ஃபியூச்சர் தானே சாமி, அப்புறம் இப்போ இந்த மாதத்தை நமக்கு சொல்லுங்க அப்படின்னாக்கா அடுத்த மாதம் நல்லது நடக்க போதுன்னா அது இந்த மாதமே அதுக்கு அதுக்கான மகிழ்ச்சியான செய்திகள்லாம் உங்களை வந்து சேரும். அதுக்கான தொடர்புகள், அதற்கான நிகழ்வுகள் இதெல்லாம் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். ஒரு பந்தியில் உட்காந்து சாப்பிட்ருக்கோம், பக்கத்து இலைக்கு ஸ்வீட் வச்சுட்டாங்க, பக்கத்து இலைக்கு பாயசம் வச்சுட்டாங்க, அடுத்து நம்ம இலைக்கு தான் வரப்போகுது. அப்போ ஸ்வீட் வருதுன்ற மகிழ்ச்சியை பக்கத்தில் வந்துட்டுப்பா பாயசம் வச்சுட்டாங்க, பார்த்து நம்ம இலைக்கு தான்ப்பா. அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை நிலவும் இந்த மாதம். அப்படி பார்க்கின்ற பொழுது குருவுடைய வக்ர நிவர்த்தி, உங்கள் ராஜநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி, இவையெல்லாம் உங்க மகர ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் நன்மையை தருகிறது. தொழில்துறை எப்படி சாமி இருக்கும், வர்த்தகம் எப்படி சாமி இருக்கும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும். தொழில் ஸ்தான அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டிலேயே உட்கார்ந்துருக்காரு. அப்போ மகர ராசி என்பர்களே, தொழில்துறையை பொறுத்தவரையில் வர்த்தகத்தை பொறுத்தவரையில் இந்த மாதம் சிறப்பானதாகவே இருக்கும். தொழில் ஸ்தான அதிபதியும் பலமாக பலம் பெற்று தொழில் காரகனும் பலம் பெறுகின்ற பொழுது மகர ராசி என்பர்களே, உங்களுக்கு தொழிலில் இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள், உங்கள் தொழிலில் இருந்து வரக்கூடிய இடர்பாடுகள் இவையெல்லாம் கலைந்து போகும். அப்போ தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும். மகர ராசி என்பர்களே, தொழில்துறைக்கான ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும், டிரான்சாக்ஷன் நல்லபடியாக இருக்கும், ரொட்டேஷன் இன்க்ரீஸ் ஆகும், லோன் சம்பந்தப்பட்டது, கடன் சுமைகள் சம்பந்தப்பட்டது, வட்டி கட்டுறது, அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் குறையும். வம்பு வழக்குகள், கேஸ் எதாக இருக்குமானால் அதெல்லாம் குறையிறதுக்கான எதிரிகளை அடக்கக்கூடிய தன்மை கிடைக்கும். இப்படி பல நன்மைகள் அடுத்து அடுத்து நடைபெற இருக்கின்றது. அதற்கான ஆரம்பம் இந்த செப்டம்பர் மாதம். அப்படி பார்க்கின்ற பொழுது எல்லா வகையிலும் செப்டம்பர் மாதம் உங்களுக்கு சிறப்பை தருவதாக அமைகிறது. அடுத்ததாக வேலைவாய்ப்பு. வேலைவாய்ப்புகளை பொறுத்தவரையில் மகர ராசி என்பர்களே,
நீண்ட நெடும் காலமாக வேலைக்காக காத்திருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு வேலையை இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும், புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். அதே போல ஜாப்லெஸ் ஆனவங்களுக்கும் புதிய வேலைகள் உருவாக வாய்ப்புகள் உண்டு. அது உள்நாட்டு வேலையோ வெளிநாட்டு வேலையோ பிரைவேட் ஜாப்போ கவர்மெண்ட் ஜாப்போ எந்த நிலையில் இருந்தாலும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். அதே போல் வேலையை செஞ்சிருக்கின்ற இடத்துல இருக்கக்கூடிய அந்த தொந்தரவுகள், ஜாப்பில் ப்ரெஷராக இருக்கலாம், டென்ஷனாக இருக்கலாம், அல்லது ஹையர் ஆஃபீஸர்ஸருடைய ப்ரெஷராக இருக்கலாம், இதெல்லாம் கூட கிளியர் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஜாப் நிம்மதியானதாக இருக்கும், நிறைய மாற்றங்கள் ஏற்படும். ஒரு சில மகர ராசி நபர்களுக்கு டிரான்ஸ்ஃபர்லாம் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஹெல்த் வைஸ் கண்டிப்பாக மகர ராசி நபர்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். பொதுவாக ஒரு ஆரோஸ்கோப் செக்கப் பண்ணிட்டால் நல்லது தான். அதுக்கான இந்த இப்போ உங்களுக்கு என்ன தசாபூர்த்தி நடக்குதுங்கிற செக்கப் பண்ணிக்கிட்டோம், அதுக்கான பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு. சனி குருவுடைய தொடர்பு ஆரோக்கிய குறைவை ஏற்படுத்த வாய்ப்பு உள்ளது. எப்படி தொழில்துறை சிறப்பாக இருக்கும், வியாபாரம் நல்லபடியாக இருக்கும், வருமானம் இருக்கும், வேலை வாய்ப்புகள் நல்லபடியாக இருக்கும்னு சொன்னோமோ அதை போல எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இடம் உங்களுடைய ஆரோக்கியம். அதுக்கு அடுத்தபடியாக அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியலை பொறுத்தவரையில் மகர ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டில் சுயஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தினாலும் அரசியலை பொறுத்தவரையில் எந்த மாற்றங்களும் நிகழாமல், அதாவது வேற எந்த சேஞ்சஸும் இருக்காது. நார்மலாக எப்படி வண்டி ஓடிக்கிட்டு இருக்கோ, என்ன சூழ்நிலைகளில் வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறதோ அதை போல எந்த விதமான ஏற்ற இறக்கங்கள் இன்றி நார்மலான பொசிஷன் ஏற்படும். அதில் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஏதாவது போஸ்டிங்கோ அல்லது வந்து வேற ஏதாவது மாற்றங்கள் நிகழ வேண்டும், எனக்கு இது நடக்கணும் அப்படின்னு நீங்கள் எதன் நினைப்பீர்களே ஆனால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஜாதகம் பார்ப்பது சிறப்பு. அதே போலதாங்க சினிமா துறை, சினிமா துறையை பொறுத்தவரையில் மகர ராசி என்பர்களே, இந்த மாதம் சிறப்பான மாதமாகவே அமைகிறது. சுக்கிரன் தான் சினிமாவுக்கு அதிபதியாகவே வருகிறார், புதனும் அதில் கலந்து கொள்கிறார். அப்படியெல்லாம் பார்க்கின்ற பொழுது நீண்ட நெடும் காலமாக சினிமா துறையில் உள்ளவர்களுக்கு மகர ராசி என்பர்களுக்கு இருந்து வரக்கூடிய கடன் சுமைகளாகட்டும், பண இழப்புகள், பட வாய்ப்பு சான்சஸ் எல்லாம் கை நழுவி போகிறது, தனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்னொருத்தருக்கு கிடைக்கிறது, இந்த மாதிரி மிஸ் ஆகிற சான்சஸ் மிஸ் ஆகிறது, இப்படி நிறைய கஷ்டங்கள், மன கஷ்டங்கள், தொழில் போட்டிகள், மறைமுக எதிரிகள். சினிமா துறையை நல்லா புரிஞ்சுக்கணும், யார் உங்களுக்கு அனுகூலமாக பேசுகிறாங்களோ அவங்க தான் மறைமுகமான எதிரிகளாக இருப்பார்கள். அப்போ இதெல்லாம் மறைமுக பிரச்சனைகள், வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள்லாம் கூட உங்களுக்கு இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணிக்கிறது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். இப்போ மனசில் அந்த மந்திர மாந்திரிகங்கள், அதாவது மறைமுகமான பிரச்சனைகள், அது சம்மந்தப்பட்ட பயம் இருக்குமே ஆனால் அதெல்லாம் சரி பண்ணிக்கிறது சிறப்பு. பொதுவாக நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். இது எனக்கு பொருந்துமா சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நிச்சயமாக இல்லை, அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான். இப்போ என்ன தசாபூர்த்தி நடக்குது, இப்போ என்ன கோச்சாரங்கள் நடக்குது, அதை கம்பைன் பண்ணி கால்குலேஷன் போட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன் சொல்லும்போது தான், அதுக்கான பிராயசித்தங்கள் பரிகாரங்கள் செய்யும்போது தான் உங்களுக்கான நற்பலன்களை நீங்கள் பெற முடியும். இல்லாமல் நம் அன்னையாக விளங்கக்கூடிய வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். சொல்ல முடிய வாராகி ஃபவுண்டேஷன் சார்பாக கோவில் கட்டுறதுக்காக இடம் தேடிக்கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது இங்கே என்கிட்ட இடம் இருக்க சாமி, இங்கே வந்து நீங்கள் கோவில் கட்டிக்கோங்க, அதுக்கான வாராகியுடைய உத்தரவு உங்களுக்கு கிடைக்குமேயானால் கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு இதை பெஸ்ட் சர்வீஸ் ஜாதகம் கையால் இன்னிவரும் நம்ம கையால் தான் எழுதிக்கிட்டு இருக்கோம், கம்ப்யூட்டர் கிடையாதுங்க. திருக்கணிதம் அல்லது வாக்கியம் இரண்டு முறைகளிலுமே நம்ம எழுதித்தரோம். அதே போல் துல்லியமான ப்ரெடிக்ஷன்ஸ் ஓகேவா, ஸோ அது நம்ம சொல்கிறோம். இதை தவிர்த்து ஆலய கும்பாபிஷேகங்கள், ஆலய பரிகாரங்கள் மற்றும் எல்லா விதமான ஹோம பூஜைகள், மிருத்துஞ்சய ஹோமம், ஆயுஷ் ஹோமம், சுதர்சன ஹோமம் மற்றும் சண்டி ஹோமம்ன்றது எல்லா விதமான ஹோமங்கள், அதே சமயத்தில் திருமண வைபவங்கள், இதெல்லாம் ரொம்ப கைராசியான முறையில் அப்தபூர்த்தி அபிஷேகம், சஷ்டி அப்தபூர்த்தி, இதெல்லாமே கைராசியான முறையில் செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாமரம் ஈசனேசன். நன்றி. ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.